கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவை என்று நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தபோது அங்கே செல்கிறார். அங்கே சென்றதும் திருமுழுக்கு யோவான் அவரை பார்த்து அவருக்கு திருமுழுக்கு வழங்குகிறார். யோர்தான் ஆற்றை விட்டு வெளியேறுகின்ற போது கடவுளின் தூய ஆவியார் புறாவின் வடிவில் வந்து அவர் மீது இறங்கி விண்ணகத்திலிருந்து ஒரு குரல் கேட்கிறது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று. இந்த நிகழ்வுகளை நாம் தியானிக்கின்ற போது ஆண்டவருக்கு ஞானஸ்நானம் தேவையா என்றால் தேவையில்லை. அவர் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் இல்லை, அவரிடம் பாவம் என்பதே இல்லை. அவர் தன்னிலே கடவுள் தன்மையை கொண்டவர். அப்படி என்றால் இந்த ஞானஸ்நானத்தினுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் இந்த யோர்தான் நதிக்கரைக்கு சென்றது காரணம் திருமுழுக்கு யோவானுடைய பணிகள் அனைத்தும் மெசியாவினுடைய புதிய கடவுளின் இறை அரசுக்காக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்காக அங்கே செல்கிறார். மேலுமாக திருமுழுக்கு யோவானுக்கே இந்த கிறிஸ்து இயேசுதான் கடவுளால் அனுப்பப்பட்ட மெசியா என்பதை தெளிவாக புரிவதற்கும், புரிந்த பிறகு விசுவசித்த பிறகு ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னை சுற்றியிருக்கின்ற யூத மக்களுக்கு அவரை அறிமுகம் செய்யவும், இவரே கடவுளின் செம்மறி என்று சுட்டிக்காட்டவும் ஆண்டவர் யோர்தான் நதிக்கரைக்கு செல்கிறார். மேலுமாக கடவுளின் ஆவியார் அவர் மீது வந்து இறங்குவது கடவுளினுடைய இறையரசனுடைய புதுப்பணி, மீட்பளிக்கும் பணி ஆரம்பமாகிவிட்டது என்பதற்காகவும், அது இதோ நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை முழங்குவதற்காகவும் தான் கடவுளின் தூய ஆவியார் அங்கே இறங்குகிறார். மேலுமாக பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம், விவிலிய மனிதர்கள் கடவுளால் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக அனுப்பப்படுகின்ற போது அவர்களின் மீது கடவுளின் ஆவியார் இறங்குவது கடவுளின் திருவுளம். இங்கே ஆண்டவர் இயேசுவின் மீது கடவுளின் ஆவியார் வந்து தங்குகிறார். அதன் மூலமாக இந்த செய்தியின் இந்த நிகழ்வின் மூலமாக இந்த இயேசு கிறிஸ்து மெசியாவாக வந்திருக்கின்ற கடவுள், இவர் கடவுள் தன்மை புரிந்தியவர் என்பதை உறுதிப்படுத்தவே, இவர் கடவுளிடமிருந்து கடவுளாக இறங்கி வந்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தவே அங்கே தூய ஆவியார் இறங்கி வருகிறார். அதோடு மட்டுமல்ல, இதோ இவர் ஆரம்பிக்கின்ற இந்த கடவுளின் பணியானது, இந்த கடவுளின் பணியில் இறுதி வரை கடவுளின் ஆவியார் தன்னுடைய வல்லமையோடு அங்கே செயலாற்றுவார் என்பதை சொல்லுவதற்காகவும் அங்கே கடவுளின் ஆவியார் வந்து இறங்குகிறார். இந்த கடவுளின் ஆவியார் வந்து இறங்குவதனாலும் ஆண்டவருடைய கூக்குரல் வானத்திலிருந்து ஒழிப்பதனாலும் கிறிஸ்து என்ற ஆள்தன்மையில், கடவுள் தன்மையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. மாறாக இவைகள் அனைத்துமே, இந்த அனைத்து நிகழ்வுகளும் இதோ இருக்கின்ற கடவுளாகிய கிறிஸ்து இயேசு இவர்தான் மெசியா என்றும், அவருடைய மெசியாவினுடைய மிக சிறப்புக்குரிய பணி ஆரம்பிக்கப்பட போகிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இவையெல்லாம் நடைபெறுகிறது. எனவே ஆண்டவரின் பணி, புது வாழ்க்கை பணி, மீட்பினுடைய பணி ஆரம்பமாகிவிட்டது என்று சொல்லுகிறது ஆண்டவரின் திருமுழுக்கு விழா.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இந்த புது பணி ஏழைகளுக்கு நற்செய்தி தெரிவிப்பதும், குருடர் பார்வை பெறுவதும், முடவர் நடப்பதும், எளியவர்களுக்கு இறைவாக்கு அறிவிப்பதும், சிறைப்பட்டவர்கள் விடுதலை பெறுவதும், நோயாளர்கள் முழுமையாக குணமடைவதும், மக்களுக்கு பாவமன்னிப்பினால் வரும் மீட்பு கிடைப்பதும் இன்றும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. எவர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொண்டு தன் பாவத்தை அறிக்கையிட்டு அவரில் திருமுழுக்கு பெற்று கடவுளின் ஆவியாரை பெற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு இந்த கடவுளுடைய உண்மையான மீட்பினுடைய செய்தி தரப்படுகிறது. அவர் மீட்கப்படுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஞானஸ்நானம் ஒருவர் பெறுவதனால், ஒருவர் தலைமீது தண்ணீரை ஊர்த்தி ஒருவர் குருவானவர் சொல்லுவதனால் அன்றே அவர் புனிதர் என்று அறிவிக்கப்படுவதில்லை. மாறாக அவர் தான் பெற்ற விசுவாசத்தை தன் திருச்சபையோடு இணைந்து, தன் இறைமக்களோடு இணைந்து, தன்னுடைய குடும்பத்தோடு இணைந்து விசுவாசத்தை ஆழப்படுத்தி அனுபவித்து அந்த விசுவாசத்தின் வழியாக ஓடி வருகின்ற தூய ஆவியினுடைய சக்தியையும் கடவுளுடைய மீட்பையும் அனுபவிக்கின்ற போது ஒருவர் புதிய மனிதனாக மாறுகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த அருளை பெற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கிடுகின்ற போது அவர் புதிய மனிதனாக மாறுகிறார். எனவே புதிய மனிதனாக மாறுவது என்பது ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற செயல். விசுவாசத்தில் ஊன்றி திளைத்து கடவுளை நம்பி ஒருவர் வாழுகின்ற போது, என் கடவுள் இன்று என்னை குணமாக்குகிறார், வல்லமை தருகிறார், சக்தியை ஊட்டுகிறார், என் பாவக்கட்டுகளை இன்று அகற்றி போடுகிறார் என்று விசுவாசத்தோடு எண்ணுகின்ற போது, இன்று எனக்கு இறையரசு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று உறுதியாக நினைக்கின்ற போது, இன்று நான் கடவுளை கண்ணார காண்கிறேன் என்று விசுவாசத்தோடு நினைக்கின்ற போது கடவுளின் வல்லமை நம்மீது இறங்கி நமக்கு புதிய வாழ்வு கிடைக்கிறது. இந்த வாழ்வுக்காக அன்றாடம் இயேசுவோடே இருப்போம், ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். தெய்வீக கடவுளாம், உம் திருப்பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வாழ்விலிருந்து ஓடி வருகின்ற கடவுளின் வல்லமை ஓய்வாய்ப்பட்டிருக்கின்ற எங்கள் மீது, எழுந்து நடக்க முடியாத எங்கள் மீது, கண் தெரியாத எங்கள் மீது, சிறைப்பட்டிருக்கின்ற எங்கள் மீது, ஏழ்மைத்தன்மையில் இருக்கின்ற எங்கள் மீது ஓடி வந்து விழட்டும் ஆண்டவரே. உமது மீட்பு எங்களுக்கு கிடைக்கின்ற போது நாங்கள் வல்லமையோடும் சக்தியோடும் வாழ்வோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு கூட இடும் ஆண்டவரே. நாங்கள் செய்கின்ற பணிகளிலெல்லாம் எங்களோடு இரு. ஞானஸ்நானத்தை நாங்கள் பெற்றதனால் வல்லமையோடும் விசுவாசத்தோடும் சாட்சியோடும் இந்த உலகத்தில் வளமையாய் வாழ எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்னைமரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.